நம்முடைய உணவு ஒரு லோ கிளைசிமிக் கீட்டோ உணவுகளாகத்தான் இருக்கணும். யார் சக்கரை வியாதியாக இருந்தாலும் சரி, ரத்த கொதிப்பாக இருந்தாலும் நல்ல உடம்பாக இருந்தாலும் சரி, எனக்கு எந்த நோயும் இல்லைப்பா, நீயும் லோ கிளைசிமிக் தான் சாப்பிடணும். இவ்வளவு நாளாக நம்ம ஹை கிளைசிமிக் உணவுகளை எடுத்துட்டோம். ஹை கிளைசிமிக்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து சர்க்கரை வேகமாக அப்சார்ப் ஆச்சுன்னா அது ஹை கிளைசிமிக், மெல்ல மெல்ல மெதுவாக சர்க்கரையை கொடுத்துச்சுன்னா லோ கிளைசிமிக். உருளைக்கிழங்க போட்டிங்கன்னா அதில் இருக்க 95% கார்போஹைட்ரேட் அடுத்த 10 நிமிஷத்தில் நமக்கு உள்ளே போயிடும். கீரையும் கார்போஹைட்ரேட் தான், ஆனால் அந்த கீரையில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் உடஞ்சி அது நல்லா உட்கிரகிச்சு அந்த செல்லுலோஸ் குளுக்கோஸாக உள்ளே போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதனால தான் ராத்திரியில் கீரை சாப்பிடாதுன்னு சொன்னான், செரிக்கிறதுக்கு நேரமாகும், அது இருக்க ஃபைபர் மெட்டீரியல் அதில் இருக்க செல்லுலோஸ் வந்து ஆகாதுன்னு. அப்போ நம்ம சாப்பாடு இந்த வேகமாக சர்க்கரையை கொடுக்கக்கூடிய வெள்ளை வெளையர் அரிசி, வெள்ளை சர்க்கரை, வெள்ளைக்கலர் மைதா மாவில் செய்யக்கூடிய பரோட்டா, இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய உப்பு, இது எல்லாத்திலிருந்து வெளியே போய் பழுப்பு நிறத்தில், கருமை நிறத்தில், செஞ்ச ஒரு கருநீல நிறத்தில், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளையும் விரும்பி சாப்பிடுங்க. கருப்பு கவுனி அரிசி, இருக்கிற அரிசியிலேயே மிக குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது, அதுதான் இருக்கிற அரிசியிலேயே புற்றுநோய்கள் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள அரிசி வந்து கருப்பு கவுனி தான். அப்போ புற்றுநோய் வந்து கவுனி அரிசி மட்டும் போதுமான்னு கேட்கக்கூடாது, ஒரு ஆற்றல் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸ், அதில் இருக்கக்கூடிய லைக்கோபீன்ஸ், இவையெல்லாம் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அவை செல்லுக்கு இடையிலிருந்து செல்லை அழிக்கக்கூடிய தன்மையை ஒரு விளக்கக்கூடிய தன்மை இருக்குது. கிளைசிமிக் இண்டெக்ஸும் குறைவு, மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கு. நம்ம தினம் அந்த அரிசியை சாப்பிடலாமே, ஒரு மாப்பிள்ளை சம்பாவோ, ஒரு கருப்பு கவுனியோ, ஒரு பூங்காரோ, ஒரு தூயமல்லி சம்பாவோ, இவற்றெல்லாம் எங்கே சார் போடுறது? இன்றைக்கி அமேசானில் ஆர்டர் பண்ணால் கூட வரக்கூடிய அளவில் வந்துருச்சு. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானே பேசியிருக்கேன், இதெல்லாம் அமேசானில் கிடைக்காது, நாம் தான் தேடி போனோன்ட்டு. ஆனால் வணிகம் எங்கே வருகிறதோ அங்கே வர்த்தகர்கள் பெருசாக வந்துருவாங்க, லாபம் எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் வந்துடுறதுனால இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கும் பல பேர் நம் மனதில் வந்து அதெல்லாம் சக்கரை வியாதிக்காரங்க சாப்பிடுவாங்க, கிடையாது நண்பர்களே. அத்தனை பேரும் சாப்பிட வேண்டிய உணவு இது. நமக்கு இனிமேல் வெள்ளை கலர் இட்லி வேண்டாம், வெள்ளை கலர் சோறு வேண்டாம், நமக்கு இந்த கருப்பு நிறத்தில், பழுப்பு நிறத்தில், கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் உணவுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வோம். இப்படி உணவை லோ கிளைசிமா வச்சு ஃபங்க்ஷனலாக ஒரு பிவரேஜ் வச்சோம்னா, ஒருவேளை இது மாதிரியான தொற்றுக்கள் வந்தாலும் நம் எதிர்பார்த்தல் ஓரளவுக்கு அவற்றை பாதுகாக்க உதவியாக இருக்கும்.